தொடக்க காலத்தில் ஒரு சாதாரண உறுப்பினராக திராவிட முன்னேற்ற கழகத்தில் நினைத்து கொண்டு அதற்கு பிறகு பேரூர் கழகத்தினுடைய செயலாளராக பொறுப்பேற்று பணியாற்றி அதைத் தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தலிலே போட்டியிட்டு ஒரு கவுன்சிலராக வார்டு கவுன்சிலராக பணியாற்றக்கூடிய அந்த வாய்ப்பையும் பெற்று அதற்கு பின்னால் 2014 நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆனால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை அவரால் பெற முடியவில்லை. ஆக வெற்றி பெறவில்லையே தோற்றுவிட்டோம் என்று துவண்டு விடாமல் தொடர்ந்து இயக்கப்பணியாற்றி வெற்றியை தோல்வியை ரெண்டையும் ஒன்றாக கருதி தொடர்ந்து உழைத்த காரணத்தால் தான் அதற்கு பிறகு நடைபெற்ற 2014 தேர்தலாக இருந்தாலும் சரி 2016 தேர்தலாக இருந்தாலும் சரி 2021 நடைபெற்ற தேர்தலாக இருந்தாலும் சரி ஆக தொடர்ந்து 2 வெற்றி பெற்று இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர் தான் நம்முடைய அருமை சகோதரர் தங்கபாண்டியன் அவர்கள். அவரை பற்றி இன்னொரு செய்தியை நான் இங்கே பெருமையோடு சொல்லியாக வேண்டும். அவர் எப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அன்றிலிருந்து இன்று வரை ஏற்கனவே 5 இருந்தாலும் சரி அதற்கு பிறகு இப்போது 2.5 காலத்திற்கு மேலாக பணியாற்றி கொண்டிருக்க இந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி இதுவரையில் சட்டமன்ற உறுப்பினருடைய சம்பள பணத்தை தனக்கு செலவிக்காமல் தன்னுடைய தொகுதி மக்களுக்காக அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு மருத்துவ உதவிக்கு கல்வி உதவிக்கு அதை அவர் செலவு செய்து கொண்டிருக்க என்பதை அறிந்து நான் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன். ஆக இதுவரை 234 தொகுதிகளில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கபாண்டியனை போல சம்பளத்தை பெறாமல் மக்களுக்காக பணியாற்றக்கூடிய ஒரு எம்எல்ஏ உண்டா என்றால் நான் உட்பட சொல்லுகிறேன் இல்லை என்றுதான் சொல்லியாக வேண்டும். அந்த அளவிற்கு அவர் மக்களிடத்தில் அவர் நல்ல மதிப்பை பெற்றிருக்கிறார். மக்களுடைய உள்ளத்தில் ஒரு சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட சிறப்புக்கு இடத்தை பெற்றிருக்கக்கூடிய இல்லத்தில் நடைபெறக்கூடிய இந்த மனவிழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்கக்கூடிய வாய்ப்பை பெற்றமைக்காக நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டுமல்ல, கொரோனா என்ற ஒரு கொடிய நோய் தொற்றிய நேரத்தில் இந்தியா மட்டுமல்ல தமிழகம் மட்டுமல்ல உலகமே அதில் சிக்கி தவித்த நேரத்தில் நம்முடைய தமிழ்நாடும் சிக்கி தவித்தது என்பதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க. அதில் பல கொடுமைகள் எல்லாம் அனுபவிச்சவங்க தான் இங்கே இருப்பீங்க. ஆக அந்த கொரோனா காலத்திலே நடந்த ஆட்சி தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி அப்போ. ஆனால் ஆட்சியில் இருந்தார்களே தவிர அந்த கொரோனாவை கட்டுப்படுத்துகிற முயற்சி அவர் ஈடுபட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா ஈடுபடலை. ஆனால் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியில் இருக்கிறது. ஆக எதிர்கட்சியில் இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் படி எந்த அளவுக்கு ஆட்சி இருக்கின்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம், அந்த கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு துணை நிற்கக்கூடிய வகையில் ஒன்றிணைவோம் வா என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி அதன் மூலமாக மக்களுக்கு என்னென்ன தேவைகள் படுகிறதோ அது அத்தனையும் செய்து கொடுத்த ஒரு கட்சி தான் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நான் பெருமையோடு சொல்ல விரும்புகிறேன். அதில் முழுவதற்கு நாம் வெற்றி பெற்றோம் என்று சொன்னால் தங்கபாண்டியன் போன்றவர்கள் அவருடைய தொகுதியில் ராஜபாளையம் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர் ஆற்றிய அந்த பணிகளை எல்லாம் தலைமை கழகத்தின் மூலமாக நானும் அறிந்தவன். ஆக உள்ளபடி அதற்காக நான் என்னை மனந்திறந்த பாராட்டுக்களை இந்த நேரத்தில் தங்கபாண்டியர்களுக்கு நான் உங்கள் சார்பிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். திமுக பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் சரி ஆட்சியில் இல்லை என்று சொன்னாலும் சரி மக்களை பற்றி சிந்திக்கிற மக்களை பற்றி கவலைப்படுகிற கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதாகும். அதனால்தான் தொடர்ந்து வெற்றியை நாம் இன்றைக்கு பெற்று வருகிறோம். நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு தேடி தந்தார்கள். அதற்கு பின்னால் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 6வது முறையாக நம்முடைய திராவிட முன்னேற்ற ஆட்சி உருவாக்கி தருவதற்கு மக்கள் சிறப்பான ஆதரவை தந்தார்கள். ஆக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல் நடந்தது.
அந்த உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற்றிருக்கிறோம். அதற்கு பிறகு நடைபெற்றிருக்கக்கூடிய இடைத்தேர்தல்கள், அந்த இடைத்தேர்தலிலும் மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற்றிருக்கிறோம். ஆக இப்படி தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நாம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு, நாம் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன திட்டங்களை, என்னென்ன பணிகளை மக்களுக்கு செய்யப்போகிறோம் என்று வாக்குறுதிகளை, உறுதிமொழிகளை தந்தோம். ஆக அந்த அடிப்படையில் அதை நம்பி தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு ஆதரவு தந்தார்கள். ஆக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அப்படிப்பட்ட உறுதிமொழிகளை, வாக்குறுதிகளை இன்றைக்கு படிப்படியாக நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். இன்னும் சொல்லுகிறேன், 99% இதுவரையில் நாம் நம் தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறோம். மிச்சம் இருக்கக்கூடிய 1% வருகிற செப்டம்பர் 15 100% நிறைவேற்றக்கூடிய திட்டமாகத்தான் மகளிர் உரிமை தொகை திட்டம் நிறைவேற்றப்பட இருக்கிறது என்பதையும் நான் இங்கே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்படி எத்தனையோ திட்டங்கள், மகளிர் உரிமை தொகை மட்டுமல்ல, மகளிர் இலவசமாக பேருந்தில் பயணம் செய்வதற்கு விடியல் திட்டம் என்ற பெயரில் அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அதற்கு பின்னால் புதுமை பெண் பள்ளி படிப்பை முடித்து கல்லூரியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அந்த மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டம், அதையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அதேபோல் நான் முதல்வன் இந்த கிடைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அவர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தரக்கூடிய அளவிற்கு, அவர்களுக்கு பயிற்சியை தரக்கூடிய அளவிற்கு அந்த திட்டம் இன்றைக்கு செயலாற்றி கொண்டிருக்கிறது. வருகிற செப்டம்பர் 15 அதாவது நாளை மறுநாள் செப்டம்பர் 15 அண்ணா பிறந்தநாள், அண்ணா பிறந்தநாள் அன்று கலைஞர் பெயரால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை, அது காஞ்சிபுரத்தில் அவர் பிறந்த அந்த மண்ணில் அந்த திட்டத்தை நான் தான் தொடங்கி வைக்கப் போகிறேன். அப்படி தொடங்கி வைக்கப்பட்ட நேரத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும், ஒவ்வொரு நகரத்திலும் நம்முடைய அமைச்சர்கள் மக்களெல்லாம் கலந்து கொண்டு அந்த திட்டத்தை தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். ஆக அதற்காக எவ்வளவு பேர் அந்த தொகையை பெற இருக்கிறார் என்று சொன்னால், 1,60,000 பேர் அந்த தொகையை பெறுவதற்காக இன்றைக்கு திட்டமிட்டிருக்கிறோம். மாதம் 1000 ரூபாய் அதற்காக வழங்கப்படவிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதேபோல் எப்படி தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பான ஆட்சியை நீங்கள் எல்லாம் உருவாக்கி தந்தீங்களோ, அதேபோல் வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் குறித்த நேரத்திற்கு வரப்போகிறதா, அதற்கு முன்பே ஒரு கால் வந்துவிடுமா என்ற ஒரு எண்ணம், ஒரு சந்தேகம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆக முன்கூட்டியே வந்தாலும் சரி, எப்போது வந்தாலும் சரி, அதில் நாம் தான் 40-40 என்ற வகையில் புதுவையும் சேர்த்து நாம் தான் வெற்றி பெறப் போகிறோம். அதில் எல்லாம் நமக்கு சந்தேகம் இல்லை. சமீபத்தில் கூட இடைத்தேர்தல்கள் நடந்திருக்கிறது. இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் இடைத்தேர்தல் நடந்திருக்கிறது. கேரளாவில், உத்தரப்பிரதேசத்தில், மேற்கு வங்கத்தில், ஜார்க்கண்டில் என்று இப்படி பல மாநிலங்களில் இடைத்தேர்தல்கள் நடந்திருக்கிறது. அப்படி நடைபெற்றிருக்கிற இடைத்தேர்தல்களில் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தான் வெற்றி பெற்றிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி அங்கெல்லாம் தோல்வியை சந்தித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு சில மாதங்களுக்கு முன்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலம், அங்கே ஒரு பொது தேர்தல் நடந்தது, சட்டமன்றத்தினுடைய பொது தேர்தல் நடந்தது. அதிலேயும் பாரதிய ஜனதா கட்சி வீழ்த்தப்பட்டு அங்கு நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்று அங்கு ஆட்சியை பிடித்திருக்கிறது. இன்னும் சொல்லணும்னா, பிஜேபி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்த 7 ஆண்டுகளில் எங்கெங்கெல்லாம் தேர்தல் நடந்திருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கணும். தமிழ்நாட்டில், கேரளாவில், பீகாரில், மேற்கு வங்கத்தில், ஜார்க்கண்டில், ஒடிசாவில், சத்தீஸ்கரில், தெலுங்கானாவில், ஆந்திராவில், பஞ்சாபில், டெல்லியில், ராஜஸ்தானில் இங்கெல்லாம் இடைத்தேர்தல் நடந்திருக்கின்றன. ஆக அங்கெல்லாம் இடைத்தேர்தல் நடைபெற்றிருக்கக்கூடிய நேரத்தில் பிஜேபி மத்தியில் இருக்கக்கூடிய, ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி தோற்கடிக்கப்பட்டு அங்கெல்லாம் நம்முடைய எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆக மக்கள் தயாராக இருக்கிறாங்க. அப்படி தயாராக இருக்கக்கூடிய மக்களை நாம் பயன்படுத்தி கொண்டாக வேண்டும். ஆகவே ஏற்கனவே இந்தியாவில் ஒரு கூட்டணி ஒன்று அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது.
அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். பீகாரில் முதல் கூட்டத்தை நடத்தி, ரெண்டாவதாக கர்நாடகத்தில் நடத்தி, மூன்றாவதாக மும்பையில் நடத்தி, அந்த கூட்டத்தின் மூலமாக பல்வேறு முடிவுகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக அப்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி என்பது வெற்றி பெற்றால்தான் இந்தியாவை நாம் காப்பாற்ற வேண்டும், இந்தியாவை காப்பாற்றியாக வேண்டும் என்று சொன்னால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றாக வேண்டும். எப்படி சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை, அதேபோல் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை தேடித்தந்தீர்களோ, அதேபோல் இந்தியா முழுவதும் அந்த வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று சொன்னால் வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் புதுவையை சேர்த்து 40 இடங்களிலும் மிகப்பெரிய வெற்றியை தேடித்தாருங்கள் என்று நேரத்தில் இந்த மனவிழா நிகழ்ச்சி மூலமாக உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு மனக்கோலம் பூண்டிருக்கக்கூடிய உணவாக்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் பெற்று புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்துச் சொல்லி இருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாயிருந்து வாழ்ந்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இங்கே மனக்கோலம் பூண்டிருக்கக்கூடிய உணவாக்கள் நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது ஒரே ஒரு வேண்டுகோள் தான். நான் இதை சொல்லுகிற காரணத்தால் அவசரப்பட்டு விட வேண்டாம். உங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் எந்த குழந்தையாக இருந்தாலும், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்று ஒரு அன்பான வேண்டுகோளை மாத்திரம் உரிமை கலந்த அந்த வேண்டுகோளை எடுத்து வைத்து மனக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய மணமக்கள் வாழ்க 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 என்று வாழ்த்து விடைபெறுகிறேன்.